Hi students, nahi pakapara topic 11th computer science chapter 1 reduced syllabus questions with answers pakaparom. First reduced syllabus enna na irukku nu solli note panikonga. 1.1 introduction to computers, 1.2 generation of computers, 1.4 data and information. So in the syllabus la cover agakudiya book back 1 mark 2 marks 3 marks and 5 marks questions with answers pakaparom. First 1 mark parunga. 1 marks porthore ungalku 2 1 marks dhaan cover agudhu, 1 and 10. First question, first generation computers used. So the answer on the option A, vacuum tubes. Mark panikonga. So first generation la use panna component and the vacuum tubes. Next 10th question, which generation of computer used ICs? ICs na integrated circuits. So integrated circuits and other component da liya. So in the component nama third generation la use panirukkaradha padichirukom liya. So the answer option C, third generation. Next section B, 2 marks. 2 marks la 2 questions cover agudhu, 1 and 2. What is a computer? Distinguish between data and information. Next section C, so 3 marks padhori, 3 marks cover agudhu, 1, 2 and 7. First question, what are the characteristics of a computer? Write the applications of computers. Write the characteristics of 6th generation. Next 5 marks. So 5 marks la 1 5 marks dhaan cover agudhu. Discuss the various generations of computers. Romba important 5 marks idu generation of computers. So as a computer student generation of computer nalla therinjirukkanum and ungalku is very important 5 marks um kuda. Okay, idoda answers ellam paakalam. So 2 marks. What is a computer? Computer is an electronic device that processes the input according to the set of instructions provided to it and gives the desired output at a very fast rate. So computer அப்படிங்கிறது ஒரு electronic device. Okay, இதோட work என்ன அப்படின்னா நம்ம யூசர் கொடுக்குற இன்புட்டை வாங்கிட்டு process பண்ணும். Okay, அந்த process எதை பேஸ் பண்ணி பண்ணணும்னா நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி. இப்போ எக்ஸாம்பிள் 2 3 நமக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா 2 3 வந்து இன்புட். ஓகேவா, ஸோ நம்ம இன்புட் கொடுக்குறோம். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன கொடுப்போம், ஆட் தான் பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ளஸ் சிம்பிள். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிட்டு ப்ராசஸ் பண்ணும், ப்ராசஸ் பண்ணிவிட்டு டிசைட் அவுட்புட்டை யூசருக்கு கொடுக்கும். சரிங்களா, இதான் வந்து கம்ப்யூட்டரோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். டேட்டா, டேட்டா இஸ் டிஃபைன்ட் அஸ் அன் அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ் suitable for communication, interpretation or processing. Data அப்படிங்கிறது unprocessed fact அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்ப்ராசஸ்ட் அப்படின்னா மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா, அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த வேர்டுமே வந்து மீனிங் இல்லாமல் இருக்கும். அதுதான் வந்து டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேட்டா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா கம்யூனிகேஷன், இன்டர்பிரிட்டேஷன், ப்ராசஸிங்காக இந்த டேட்டாவை யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 1, 3, 4, 16 கவிதா சீன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. இது வந்து ஒரு டேட்டான்னு சொல்லுவோம். இது மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்குது. சரிங்களா, இதுக்கு எந்த மீனிங் கிடையாது. 1, 3, 4ன்றது ஒரு நம்பராக எடுத்துப்போம். 16ன்றது ஒரு நம்பர், கவிதான்றது ஒரு நேம், ஓகே, சி வந்து ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ இது வந்து தனித்தனியாக இருக்கிறதால இது டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்ணால் ஒரு ஃபார்ம் பண்ணால் கிடைக்கக்கூடியதான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், இன்ஃபர்மேஷன் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் விச் கன்க்ளூஷன் மே பி ட்ரான். ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட். சரிங்களா, ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்தோம், அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட். இது வந்து ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன். இந்த டேட்டாவை எல்லாமே ப்ராசஸ் பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடியதான் இன்ஃபர்மேஷன், அதாவது கன்க்ளூஷன் நமக்கு கிடைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், கவிதா இஸ் 16 இயர்ஸ் ஓல்டு. இங்கேயும் கவிதா இருக்குது, 16 இருக்குது. பட் இதை வந்து நம்ம ஒரு மீனிங்காக பார்க்க முடியாது. கவிதான்றது தனியாக பார்த்தோம், 16ன்றது தனியாக பார்த்தோம். இது டேட்டா. ஸோ இந்த கவிதாவை 16 சேர்த்து இவங்க ஒரு என்ன பண்ணியிருக்காங்க, சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க இல்லையா, கவிதா இஸ் 16 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன். அப்போ இன்ஃபர்மேஷன் எதுலேருந்து கிடைக்குது, டேட்டாலேருந்து தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸ். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்? ஸோ கம்ப்யூட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஸ்பீட், அக்யூரசி, இன்டெலிஜென்ஸ், வெர்சட்டிலிட்டி, ரிலையபிலிட்டி, மெமரி. ஓகே, இதான் வந்து கம்ப்யூட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்ஸோட அப்ளிகேஷன், அதாவது கம்ப்யூட்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேங்கிங், எஜுகேஷன், மார்க்கெட்டிங், என்ஜினியரிங் டிசைன், கம்யூனிகேஷன், கவர்மெண்ட், வெதர் ஃபோர்காஸ்டிங். நெக்ஸ்ட்டு ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 6th ஜென்ரேஷன். நீங்கள் அந்த ஜென்ரேஷன் 5 மார்க்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே இதை ஈஸியாக அட்டன் பண்ணலாம்.
பாருங்க parallel and distributed computing computers have become smaller faster and smaller sorry computers have become smarter faster and smaller development of robotics natural language processing development of voice recognition software next 5 marks discuss the various generation of computers so computers oda generations dhaan ketirukanga computers la 6 generations irukku first generation parunga first generation idoda year vandu 1942 1956 okay idla use panna component vandu vacuum tubes so adhe maadhiri idla 1 marks la indha oru question mattum dhaan ketirukanga first generation um third generation la component name kuduthe endha generation appdi solli 2 questions mattum dhaan ketirukanga but ungalku andha book ulla irundhu kekkukula idla irundhu endha questions venalum kekkalam seringla adanalae andha generation porutha varaiyum adoda year adoda component adoda uses ellame nalla padichukonga adha idu 5 marks ah neenga padichittinga appdina endha 1 marks ketalum ungala attend panna mudiyum okay va பாருங்க சோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ண காம்போனன்ட் வந்து வாக்யூம் டியூப்ஸ் ஓகே இதோட கரெக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க பிக் இன் சைஸ் சோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப பெருசா இருந்தது கன்சூம்ட் மோர் பவர் சோ பெருசா இருந்ததுனாவே கண்டிப்பா வந்து பவர் அதிகமா தேவைப்படும் இல்லையா சோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கம்ப்யூட்டர்ன்றது ஃபர்ஸ்ட் ரூம் அளவு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரூம் அளவு இருந்தது அப்படின்னா அதுக்கேத்த அளவு அதோட பவர்ஸ் எல்லாமே வேணும் இல்லையா அதனால பவர்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்கிச்சு நெக்ஸ்ட் மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட் ஸோ நம்ம ஒர்க் பண்ணக்குள்ளே வந்து ஹீட் அதிகமாகிட்டே இருந்தது கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஒர்க் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு மெஷின் லாங்குவேஜஸ் வாஸ் யூஸ்டு ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் மெஷின் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னா வந்து 0 and 1 இப்போ வரையுமே கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னால் 0 and 1 தான் சொல்லுவோம் பட் அது கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நிறைய கோடெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் மெஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மெஷின் லாங்குவேஜ்னால் 0 and 1 அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் வந்து இனியாக் அண்ட் எட்வாக் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஜென்ரேஷனோட இயர் 1956 to 1964 ஓகே இதில் யூஸ் பண்ண காம்போனன்ட் டிரான்சிஸ்டர்ஸ் அதாவது டிரான்சிஸ்டர்ஸ் ரிப்ளேஸ்டு டு வேக்கம் டியூப்ஸ் வேக்கம் டியூப்ஸுக்கு பதிலாக டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஸ்மாலர் கம்பேர்டு டு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணக்குள்ள ஸ்மாலராக இருந்தது நெக்ஸ்ட் ஜென்ரேட்டட் லெஸ் ஹீட் ஓகே ஸோ அதோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படிங்கக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டும் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் கன்சியூம்டு லெஸ் பவர் கம்பேர்டு டு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணக்குள்ளே இது பவர் கம்மியாக எடுத்துச்சு நெக்ஸ்ட்டு பஞ்சுடு கார்ட்ஸ் வேர் யூஸ்டு அதாவது பஞ்சுடு கார்ட்ஸ்னால் இன்புட்காக யூஸ் பண்ணுறது தான் சரிங்களா ஸோ இன்புட்காக பஞ்சுடு கார்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் ஐபிஎம் 1401 ஐபிஎம் 1620 நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜென்ரேஷனோட இயர் 1964 to 1971 இதில் யூஸ் பண்ண காம்போனன்ட் இன்டெக்ரேட்டட் சர்க்கியூட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வேக்கம் டியூப் பார்த்தோம் செகண்ட் ஜென்ரேஷனில் டிரான்சிஸ்டர் தேர்ட் ஜென்ரேஷனில் இன்டெக்ரேட்டட் சர்க்கியூட்ஸ் ஓகே இதோட மெரிட்ஸ் பாருங்கள் கம்ப்யூட்டர்ஸ் வேர் ஸ்மாலர் ஃபாஸ்டர் அண்ட் மோர் ரிலேயபிள் நெக்ஸ்ட்டு கன்சியூம்ட் லெஸ் பவர் ஸோ ஒரு ஒரு ஜென்ரேஷன்லேயும் அதோட பவர் வந்து லெஸ் ஆகிட்டே இருக்குது சரிங்களா கன்சியூம்டு லெஸ் பவர் ஹை லெவல் லாங்குவேஜஸ் வேர் யூஸ்டு ஓகே இதில் தான் ஹை லெவல் லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லாங்குவேஜ் வந்து மெஷின் லாங்குவேஜ் பார்த்தோம் அதாவது 0 and 1 பார்த்தோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜ்னால் அந்த சி லாங்குவேஜ் கோபால் அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி அந்த லாங்குவேஜெல்லாம் இந்த தேர்ட் ஜென்ரேஷனில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஜென்ரேஷனோட இயர் 1971 to 1980 ஸோ இதில் வந்து மைக்ரோ ப்ராசஸர்ன்ற கம்போனன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதை யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபோர்த்து ஜென்ரேஷனில் அண்ட் விஎல்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இதை வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் இது 1 மாதத்தில் கேட்க சான்ஸ் இருக்குது மார்க் பண்ணிக்கோங்க இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கள் ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டர் மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரீஸ் சச்சஸ் ஐபிஎம் அண்ட் ஆப்பிள் வேர் டெவலப்ட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்டு இது வந்து ஸ்மாலராக இருக்கும் ஃபாஸ்டராக இருக்கும் அண்ட் ஐபிஎம் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து இதில் டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ஜென்ரேஷனில் டெவலப் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது லேப்டாப் தான் அந்த லேப்டாப் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஃபோர்த்து ஜென்ரேஷனில் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஃபிஃப்த்து ஜென்ரேஷனாக 1982 டில் டேட்
1980 ஜென்ரேஷன் அப்படின்னு பட் இப்போ வந்து இன்னும் அப்டேட் ஆயிட்டாங்க. சிக்ஸ்த் ஜென்ரேஷன்ல தான் நம்ம இருக்கோம். பாருங்க இதுல யூஸ் பண்ண காம்போனன்ட் யூஎல்எஸ்ஐ. யூஎல்எஸ்ஐனா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க, பேரலல் ப்ராசஸிங், சூப்பர் கண்டக்டர்ஸ், கம்ப்யூட்டர் சைஸ் வாஸ் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ்ட், கேன் ரெகக்னைஸ் இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ். ஓகே, ஸோ இந்த பேரலல் ப்ராசஸிங்காக இருக்கும். பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னா அட்டே டைமில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன். அண்டு சூப்பர் கண்டக்டர்ஸ், சைஸ் வந்து டிராஸ்டிக்கலாக ரெடியூஸ் ஆகிட்டே தான் இருக்குது இல்லையா, ஒரு ஒரு ஜென்ரேஷன்லேயும் ரெடியூஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் இன்னும் ரெடியூஸ் ஆகிருக்கு. அண்டு இது வந்து இமேஜஸ் கிராஃபிக்ஸ் எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அதை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்த் ஜென்ரேஷனில். ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா யோசித்து செயல்படுறது, அதாவது ரோபோட்டிக்ஸ். ஓகேவா, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரோபோ தான் சொல்லலாம். இந்த ரோபோ எல்லாமே வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஜென்ரேஷன். சிக்ஸ்த் ஜென்ரேஷன் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பட் ஃபியூச்சர்ன்றதோட இப்போவே வந்து சிக்ஸ்த் ஜென்ரேஷனில் தான் இருக்கும் நம்ம. ஓகேவா, பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங், கம்ப்யூட்டர்ஸ் ஹவ் பிகம் ஸ்மார்ட்டர், ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மாலர், டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர். ஸோ சிக்ஸ்த் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன்லேயே ரோபோ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போ ரோபோட்டிக்ஸை டெவலப்மெண்ட் பண்ணுறது எல்லாமே சிக்ஸ்த் ஜென்ரேஷனில் தான் இருக்குது. இதில் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தது மெஷின் லாங்குவேஜ் பார்த்தோம், ஹை லெவல் லாங்குவேஜ் பார்த்தோம். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் வந்து சிக்ஸ்த் ஜென்ரேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அண்டு வாய்ஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேரை டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம பேசுகிறத புரிஞ்சிட்டு செயல்படுற மாதிரி இருக்கக்கூடியது, சரிங்களா? இது ஆல்ரெடி இருக்குது, ரோபோ எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோமோ அது செய்யுது இல்லையா. ஸோ அதை இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுறதெல்லாம் சிக்ஸ்த் ஜென்ரேஷனில் இருக்கும். ஏன் இந்த சிக்ஸ்த் ஜென்ரேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக எலன் மாஸ்க் அப்படின்றவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளோட ஹியூமன் பிரெயினில் ஒரு சிப்பை பொருத்திட்டோம் அப்படின்னா அந்த ஹியூமன் என்னென்னலாம் திங்க் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி அவங்களால பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அனிமல்ஸில் வந்து டெஸ்ட்டும் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ அடுத்த ஸ்டெப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து சிக்ஸ்த் ஜென்ரேஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, ஸோ இதோட கிளாஸ் ஓவர். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.